ஆஃப்ஷோர் ஆயில் ரிக்கில் வேலை பார்க்குறவங்களுக்கு பெரும்பாலும் ஹெலிகாப்டரில் தான் குரூ சேஞ்ச் நடக்கும். என்னோட தோழி ஒருத்தவங்க நாங்கள் ஹெலிகாப்டரில் போகும்போது கருப்பாக ஒரு ஜாக்கெட் போட்டுக்கொள்றோமே அது என்ன பேராஷூட்டா அப்படின்னு கேட்டாங்க. பொதுவாக என்னோட நண்பர்கள் நிறைய பேர் இந்த கேள்வி எனக்கு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி அது ஒரு பேராஷூட் கிடையாது, அது ஒரு லைஃப் ஜாக்கெட். பெரும்பாலும் கடல் மார்க்கத்தில் ஹெலிகாப்டரில் பயணிக்கும் போது இந்த லைஃப் ஜாக்கெட்டை போட்டுக்கணும். ஹெலிகாப்டர் நிலமார்க்கமாக போகும்போது இந்த லைஃப் ஜாக்கெட் தேவைப்படாது. ஹெலிகாப்டரில் எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் எந்த ஒரு பேராஷூட்டையும் பயன்படுத்த முடியாது. அது ஏன்னு பார்க்கலாம். ஜெட் போன்ற விமானங்களை பேராஷூட்டை யூஸ் பண்ணி தப்பிக்க முடியும். ஏன்னா அது பறக்கிற ஹைட், அப்புறம் பழுந்தடைஞ்சு விழும்போது அதுக்கு விங்ஸ் இருக்கிறதால ஒரு விதமாக கிளைடாக தான் அது விழும். டைம் இருக்கிறதால பேராஷூட் அஜெக்ட் பண்ணி தப்பிச்சிட முடியும். ஹெலிகாப்டர் ஏதாவது பழுதானா உடனே அன்ஸ்டேபிள் ஆகி கீழே விழ ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் பேராஷூட் இருந்து அதை போட்டு குதித்தால் ஹெலிகாப்டரில் எங்கள் கூட தான் விழும். ரோட்டரில் சிக்கி இறந்து போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஹெலிகாப்டர் ஆவரேஜாக 10,000 அடி வரைக்கும் பறக்கக்கூடியது. அப்போது இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பேராஷூட் பிரிக்கிறதுக்கான டைமும் ரொம்ப குறைவு. அதனால ஹெலிகாப்டரில் பேராஷூட் பயன்படுத்தவே முடியாது. கடல் மார்க்கமாக பறக்கிற எங்களை மாதிரி ஆயில் ரிக் ஒர்க்கர்ஸுக்கு ஹெலிகாப்டரில் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் என்ன செய்யணும்னு முன்கூட்டியே ட்ரைனிங் அளிக்கப்பட்டிருக்கு. அதனால் துரிதமாக செயல்பட முடியும்.